இந்த உலகத்திலே இருக்கிற மக்கள் அத்துணை பேருடைய மனங்களையும் ஒரு சேர ஈர்க்கிற வண்ணமாக மதம் தாண்டி மனித நேயம் வளர்க்கிற ஆன்மீக குருவான வடிவிலே மனித உருவிலே அவதாரமாக அத்துணை உயிர்களுக்கும் தாயாக அம்மாவாக விளங்குகிற ஆன்மீக குரு பங்காரி என்ற திருப்பெயரனுடைய திருவடிகளை வணங்கி இதற்கு இந்த நிர்வாகத்தை இந்த நியதியை இந்த வழிகாட்டுதலை அம்மாவின் துணையோடு நடத்தி கொண்டிருக்கிற அம்மாவினுடைய திருக்குடும்பத்தார் அத்துணை பேருடைய பாதங்களையும் வணங்கி என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன். அம்மாவுடைய அன்பு நிறைய பாருங்கள். தானே அத்துணை எதிர்ப்புகளையும் சமாளித்து தானே இதனுடைய பக்தர்களுக்காக தன்னுடைய தன்னிங்க மழி வந்திருக்கிற சக்தி என்ற பெயர் கொண்ட சக்திகளுக்காக எத்துணை பாடுபட்டு நம்மை உருவாக்கியிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையை சரி பண்ணியிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையை மொழியை நம்முடைய எந்த மொழியிலே நம்முடைய மந்திரத்தை மூல மந்திரத்தை மந்திரங்களை படித்தாலும் அதனுடைய உச்சரிப்பு தமிழ் மொழியிலே தான். ஆக தமிழை தலையாய மொழியாக இந்த உலகத்தினுடைய மந்திர மொழியாக உலகத்திலே இருக்கிற எல்லா மந்திரங்களுக்கும் மூல மந்திரமாக விளங்குகிற அந்த மந்திர ஒளியை தன்னுடைய திருவாயால் சொன்ன நேரத்திலே இருந்து இந்த மண்ணிலே அந்த ஆன்ம விடுதலை எல்லோருக்கும் கிடைத்தது, ஆன்மீக விடுதலை எல்லோருக்கும் கிடைத்தது. இதை மறுக்க முடியுமா? இந்த சாதனையை யார் செய்ய முடியும் என யோசித்து பாருங்கள். எப்போது நீ கருவாகி நீ உருவாகி இந்த மண்ணிலே விழுகிற போது இந்த மண்ணிலே தன்னுடைய மடியிலே தாங்கி கொண்ட அம்மா அவர்கள் உனக்கு கொடுத்திருக்கிற ஆன்மீக சுதந்திரம். ஒருவர் மண்ணிலே வாழ்கிற உரிமையை பெற்றுக் கொடுத்தார், வாழ்நாளிலே குடிமகனாக வாழ்கிற உரிமையை பெற்றுக் கொடுத்தார். ஆனால் இந்த அம்மா அவர்கள் நம்முடைய இந்த மண்ணிலே நம்முடைய தலைநிமிர்ந்து ஆன்மீகத்திலே கோலோச்சுகிற அதிகாரமிக்க ஒரு வர்க்கத்தை ஒரு சமுதாயத்தை உருவாக்கிட அந்த சமுதாயத்துக்குள்ளே நம் பிறப்பு அமைந்திட வழிவகுத்தார். யார் செய்திருப்பார்கள்? அப்போது சுதந்திரம் மண்ணுக்கு வாங்கி கொடுத்தவரை மகாத்மா என சொன்னால், மனிதனுக்கு வாங்கி கொடுத்த சுதந்திரம் வாங்கி கொடுத்தவரை பரமாத்மா என்ற பங்காருவை சொல்லாமல் வேறு என்ன செய்ய முடியும் என கேட்கிறேன். மாநாடுகளும் ஊர்வலங்களும் நடக்கிற போது அம்மாவுடைய திருக்கண்களிலே இருந்து கண்ணீர் வருமே, அந்த கண்ணீரை என்றாவது நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோமா? நாம் பார்த்து அள வேண்டும். இந்த உயிருக்கு யார் தாய் என்பதை உணர்ந்து நாம் அள வேண்டும். ஆனால் அன்பு தெய்வமாக இருக்கிற அடிகளார் என்கின்ற மனித வடிவம் தாங்கி என்ற காரணத்தினால் இந்த மண்ணிலே எத்தனையோ வாழ்க ஒளிக ஊர்வலங்களை தவிர்த்து எல்லோரும் வாழ வேண்டும் என்கின்ற ஊர்வலங்களை நடத்துகிற போதெல்லாம் தானே தெய்வமாக இருந்தாலும் கூட பார்க்கிறவனையெல்லாம் மகனாகவும் மகளாகவும் நினைத்து கண்களிலே கண்ணீர் விடுகிறதே, அப்படிப்பட்ட வாழ்க்கை நெறியை அந்த அனுபவத்தை யார் நமக்கு தர முடியும்? எந்த ஊரை எடுத்தாலும் சரி, சாதி சண்டைகள் சமய சண்டைகள், இந்த கோயில் எங்களது இந்த கோயில் உங்களது என்று, ஆனால் எல்லோருக்குமான ஒரு திருக்கோவிலை உருவாக்க முடியுமா? சிலை வைத்தால்தான் தெய்வம் என்ற நிலை மாற்றி என் படம் இருந்தாலே அது பேசும் என்கின்ற பேசும் படங்களையே இந்த மண்ணிலே தந்தது யார்? கடவுள் உண்டா? கல்லை போய் கடவுள் என்கிறீர்களே, கடவுள் உங்களோடு பேசுவாரா? பேசுகிற கடவுள் நம்மோடு இருக்கிறாரா? அவர் மனித வடிவிலே வருவாரா என்கின்ற நிலை மாற்றி இதோ வந்து விடுவார் என்கின்ற குரல்களையெல்லாம் கேட்டு நாம் காத்திருந்த நாம் வந்துவிட்ட கருவறை என்பது நீ அவனாகவும் அதுவாகவும் அவளாகவும் இருக்கிற ஒரு திருப்படத்தை கொடுத்து இந்த படம் இல்லந்தோறும் இருந்தால் இல்லந்தோறும் அது கருவறை என்கின்ற நிலையை உன்னத நிலையை உருவாக்கி எங்கே இறைவன் என்கின்ற கேள்விக்கு இருக்கிறானா என்ற கேள்விக்கு இதோ இறைவன் என செவ்வாழை அணிந்தவனெல்லாம் துணிந்து கைகாட்டுகிற வண்ணமாக ஒரு திருப்படத்தை நமக்கு கொடுத்தாரே, அந்த நிலையை அந்த வரவரத்தை அந்த வாய்ப்பை நாம் மறக்கந்து விடலாமா? அடிகளார் என்பவர் அன்புக்கும் பாசத்துக்கும் கட்டுப்பட்டவரோ ஒழிய வேறு எந்த விஷயத்துக்கும் கட்டுப்பட்டவர்?